Hi friends, எல்லார் எப்படி இருக்கீங்களா? லக்கிங்களா? வெல்கம் டு அம்மா குட்டீஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறேனா, ஒரு நார்மல் ப்ளவுஸ் 36 அளவுல இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ண போறேன். இந்த கட் பண்ற வீடியோ எதுக்காக போடுறேன்னா, இந்த தீபாவளிக்கு நீங்களே உங்களுக்கு தைக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசை. கொஞ்சம் லைட்டா டெய்லரிங் தெரிஞ்சவங்க கண்டிப்பா இதை ஈஸியா புரியும், நீங்களே கட் பண்ணி உங்களுக்கு தைச்சுக்கலாம். இதை வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் கட் பண்றேன். உங்களுக்கு வேற வேற கட்டிங் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அந்த கட்டிங் கண்டிப்பா போடுறேன். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு 36 அளவில் கட் பண்ணலாம். வாங்க, உங்களுக்கு ஈஸியாக தான் சொல்லி தருவேன், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இது இன்னைக்கு கட்டிங் வீடியோ பார்ப்போம், நாளைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ பார்ப்போம். இதில் உங்களுக்கு எந்தெந்த மிஸ்டேக், உங்களுக்கு என்ன தெளிவாக தெரியணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது தனியாக சின்ன சின்ன இதெல்லாம் ஷார்ட் வீடியோவில் போடுவேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ கட்டிங் வீடியோ பார்க்கலாம். வாங்க, ப்ளவுஸ் பிட்டு, அளவு ப்ளவுஸு, சிசர், டிசி எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இது வந்து எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னா 80 பாயிண்ட் தான் இருக்குது. இந்த அளவு ப்ளவுஸுக்கு, இந்த 36 அளவுக்கு இந்த 80 பாயிண்ட் வந்து போதும். இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவுக்கு 4 மடித்து போட்டிருக்கோம். இந்த அடியில் லைட்டாக இந்த பிசுறு, இந்த ஏற்ற இறக்கா இருந்தால் அதை லைட்டாக ஒன்று போல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு நம்ம மடித்து கை ஸ்லீவில் எம்மிங் பண்ணுறதுக்காக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அந்த கை சுற்றளவு எல்லாம் மடித்து விட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ஹைட்டை அளந்துக்கோங்க. அளந்துட்டு அதில் 1 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. சைடுலேயும் ஆம்கோல் சைட்லேயும் 1 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணி அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் பக்கத்துலேயும் 1 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவை நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. அந்த வளைவை போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து தைக்கும் போது தான் முன்கழுத்து வந்து குளிச்சு வெட்ட போகிறேன். நம்ம அந்த ஆம்கோல் கிட்ட கட் பண்ணிக்கலாம், அதிலலாம் அக்காட் பண்ணிக்கலாம். அப்போது ரெண்டு பக்கம் ஸ்லீவ் கட் பண்ணும்போது உங்களுக்கு, அதாவது சாரி, தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் முடிஞ்சிச்சு. இப்போது அதில் அப்படியே ஆப்போசிட் கீழே போட்டுக்கோங்க அந்த துணி கிளாத்தை. துணி கிளாத்தை எப்படி மடித்து போடுறதுங்கிறதும், எப்படி உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணுறது, எப்படி கட் பண்ணால் அந்த பட்டி இதெல்லாம் கிராஸ் பீஸ்லாம் எடுக்கிறது எப்படிங்கிறதையும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்படி தான் போடுவேன். இப்போ வந்து கீழ அடியில் மடித்து தைச்சிட்டு பேக்கில் மடித்து தைக்கிறதுக்காக மடித்து தைச்சிக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு மேலே ஷோல்டரில் 1/2 இன்ச்சு கேப் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி அழகாக மடிச்சுக்கோங்க. மடித்து போட்டுட்டு அந்த ஒரு கை விரல் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்தளவு பின்னால் டாட்டு ரெண்டு பக்கம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் லைட்டாக நான் ஒரு ஹைட்டு ஏற்றி வச்சுக்கிறேன். அவங்களுக்கு வந்து மேலே ஏறிக்கிட்டே வருது ப்ளவுஸ் அப்படின்னாங்க, அதனால் இப்போது ப்ளவுஸ் வந்து லைட்டாக மேலே ஏற்றிட்டு, இது வந்து அவங்களுக்கு வந்து அகலம் வந்து ரொம்ப கழுத்து விரிவாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு வந்து, அவங்க ரொம்ப வயசான பாட்டி தான், அவங்களுக்கு அது போடும்போது நமக்கே, அவங்கள பார்க்கும்போது நமக்கே தெரியும் இல்லைங்களா, அதனால் நான் கழுத்து இவ்வளோ விரிவு அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு கொஞ்சம் ஒடுக்கி வெட்டியிருக்கேன். கழுத்தை வந்து கிராஸாக நம்ம அந்த அளவு ப்ளவுஸில் வச்சு பார்த்திங்களா, வச்சுட்டு கழுத்தை ஒடுக்கிட்டு அவங்க கழுத்தெலாம் மேலே ஏற்றுற நெக்கு தான், சின்ன நெக்கு தான். ஆம்கோல் வளைவு எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கட் பண்ணிடலாம். அவங்க எனக்கு மொத்தம் 10 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 10 ப்ளவுஸை போட்டு ஒரே கட்டிங் வீடியோ, 10 ப்ளவுஸ் ஒன்று போல் கட் பண்ண முடியாது. ஒரு சாதா ப்ளவுஸு 6 இருக்குது, லைனிங் ப்ளவுஸ் 4 இருக்குது. ஒரே கட்டிங் வீடியோ தான் போடணும்னு நினச்சேன். சரி, உங்களுக்கு வந்து இது தனியாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டுடலாம் அப்படின்ட்டு இதை போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து அந்த பேக்கு கட் பண்ணிட்டாச்சு. கட் பண்ணிவிட்டு இந்த சைடு பீஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு பட்டியை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். அதான் இந்த வி பார் அடிப்போம் இல்லைங்களா, பார் வைக்கிற இடத்துல நான் அளவு குறிச்சிருக்கேன். அப்போ வந்து பட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரானாலும் உங்களுக்கு இருக்கும். அந்த கொக்கி வைக்கிற சைடுனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்காது. ரெண்டு பக்கமும் பத்துறதுக்காக அந்த சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சு கிட்டே நான் மடிக்கிறதுக்காக இட விட்டுருக்கேன். இட விட்டுட்டு 3 பட்டை பிடிச்சிக்கோங்க பட்டியில், அந்த ஊக் சைடு, அந்த டாட்டு சைடு, லாஸ்ட் எண்டு. இந்த 3 சைடையும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா, மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி அந்த வளைவை அப்படியே போட்டுனிங்கன்னா பட்டி வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும். அவ்வளோதான், பட்டிக்கு வந்து கட் பண்ண வந்து கஷ்டமே இல்லை. அந்த வளைவு தான் நம்ம பெட்டிங் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து நல்லா உட்காரும், நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து இந்த கொஞ்சம் துணி தான் இருக்கேன்னு பார்க்காதீங்க, இது கரெக்டாக தான் இருக்கும். அப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து மார்க் பண்ண முன்னாடி செக் பண்ணணுன்னா, அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த டாட்டை வச்சு ஹைட்டு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது.
இருக்கும், இதை அப்படியே மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டு சுற்றிலும் அந்த மார்க்கை அப்படியே மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஆம் கோல் சோல்டர் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு வரும்போது கிராஸாக போடாமல் நேராக போடணும். அந்த சைடு எப்போவுமே துணி இருக்கணும். கொஞ்சம் உடம்பு 38-40 சைஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் இன்னும் அதிகமாக கிராஸாக அந்த சைடு நீங்கள் இடம் விடணும் சைடில். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து அளவு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டோட டாட் பகுதி தான் ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுக்கிறோம். அளவு எடுத்துட்டு இப்போ வந்து கழுத்தை வந்து நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து எந்த அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வச்சு பார்த்தாலே தெரியும் கழுத்து அழகாக நிற்கிறது. லைட்டாக ஒரு 1 இன்ச்சு முன் கழுத்து இறக்கம் இருக்குது. இப்போ இதில் வந்து அந்த குளிச்சு வெட்டுற பகுதி உங்களுக்கு அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இது பார்த்தீங்கனாலே அது கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ இது அளவு கரெக்டாக அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸ் வச்சு மறுபடியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தனித்தனியாக செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். இதான் இப்போ வந்து நான் ஆம்கோல் அளவு, அதாவது இந்த ஜஸ்ட் உள்ள அளவு அளந்திருக்கேன் இல்லைங்களா, அதை அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு வாட்டி அளந்து பார்த்துக்கிட்டேன். இதுலேயுமே 1/2 இன்ச்சு இடம் விடணும். நீங்கள் இடம் விட்டிங்கன்னா தான் அந்த வளைவு போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி வளைவு போட்டு நிறைய பேர் அது ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுவாங்க, ஆனால் நான் இந்த மாதிரி வளைவு தான் போடுவேன். இந்த வளைவு போடும்போது நல்லா அழகாக உட்காரும். நீங்களும் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். அந்த முன்கழுத்து மார்க் பண்ணதில் அந்த கரெக்டாக அந்த நம்ம பின்கழுத்துக்கும் முன்கழுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் அந்த வளைவில் தெரியும் பாருங்கள். இப்போது அதை கட் பண்ணிடலாம். இப்போது உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் ஆகுது அப்படின்னா அந்த கழுத்து அந்த ஷோல்டர் சைடில் லைட்டாக ஒரு வளைவாக கட் பண்ணிக்கோங்க. இந்த டயத்தில் கட் பண்ணிட்டீங்கன்னா தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடம் திக்காக இருந்ததுன்னு பார்த்தேன், அதான் பில்லு ஒட்டியிருக்கு. இந்த மாதிரி பில்லு எதுவும் ஒட்டியிருந்ததுன்னா அந்த ஸ்டேப்லர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பில்லு ஒட்டியிருக்குது இல்லைங்களா, அதில் அந்த ஸ்டேப்லர் தூக்கி வச்சுட்டு அதை அப்படி ஒட்டிட்டு நம்ம தூர டஸ்ட்பினில் போட்டு வச்சுக்கோங்க. யாருக்குமே எந்த தொந்தரவும் இருக்காது, யாருக்குமே குத்தாது. ஒரு சின்ன டிப்ஸு. அப்போது அந்த டாட்டில் 3 டாட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போது வந்து நம்ம 2 சைடும் அளவுகள் வந்து நம்ம தைக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போது இதில் இருக்கிறதுல இந்த இவ்வளோதான் பீஸ் இருக்குது. இந்த பீஸில் வந்து ஊக்ஸ் பட்டிக்காக, இப்போது உங்கள் கழுத்து சின்ன கழுத்து இல்லைங்களா, அதனால் அதில் மேலே ஏற்றி கட் பண்ணியிருக்கேன். ஊக்ஸு பாருக்கும். இப்போ இதில் கிராஸ் பீஸு நம்ம கட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட்டிக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் ஏதாவது சுடிதார் கிளாத்து அந்த மாதிரி கிளாத்து போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது. இந்த 80 பாயிண்ட் கரெக்டாக இருக்குது. பட்டிக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் போடணும். இப்போ இதில் இருக்க துணியிலையும் கிராஸ் பீஸ் வந்து தேவைப்பட்டால் மறுபடியும் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியிருக்கிறது இந்த அந்த பீஸ்லாம் தேவையில்லை. இப்போ இது பேக்கு, இந்த சின்ன குட்டி பீஸ் அதுக்கு மேலே வச்சிடலாம். இது ஸ்லீவு, இது ஃப்ரண்ட்டு, பட்டி. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.